ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகேவி கிச்சன். இன்னைக்கு நிறைய பேர் ஹேர் க்ரோத்துக்காக வெளியில் நிறைய காசு செலவழிச்சு, எக்ஸாம்பிள் சொன்னீங்கன்னா இந்த இந்துலேக் அப்படி இந்த ஆயில்லாம் பார்த்தீங்கன்னா ரேட்டு பயங்கர காஸ்ட்லி, அந்த மாதிரி ஆயிலை வாங்கி நம்மளுடைய ஹேரில் அப்ளை பண்ணி அந் முடிய வளரணும்னு ஆசைப்பட்றோம். அப்படி இல்லாமல் இன்றைக்கி வீட்லேயே அதை விட சூப்பராக நம்ம ஒரு ஆயில் நம்ம ரெடி பண்ணி நான் எப்படி நம்ம ரெகுலராக நான் யூஸ் பண்ணுறேங்கிறத நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்லித்தரப்போகிறேன். அதுக்கு முன்னால் ஃபஸ்ட் டைமாக என் சேனலில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நிறைய பேர் நம்ம டிவிலலாம் ஆட் கொடுப்பாங்க, ஏதோ அமேசான் கார்ட்லேயே போய் எல்லா மூலிகையையும் பறிச்சுட்டு வந்து அதில் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குற மாதிரி அந்த ஆடை பார்த்து 1000 ரூபீஸ் அந்த ரேஞ்சுக்கே வந்து கொடுக்குறாங்க ஆயில். அந்த இதையும் கூட நம்ம வாங்கி நம்ம ஆயிலை வந்து அப்ளை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ தயவுசெய்து அந்த மாதிரி யாரும் வந்து ஏமாறாதீங்க. நமக்கு இங்கே வீடுகளிலே கிடைக்கக்கூடிய இயற்கையான அந்த தாவரங்களில் கிடைக்கக்கூடியதை வச்சு என்ன பாருங்கள் நம்ம ஒரு ஆயில் ரெடி பண்ணியிருக்கோம். இதுதான் உண்மையிலேயே ஹேர் க்ரோத்துக்கு ஒரு நல்ல ஒரு ஆயில். இந்த ஆயிலை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா வேறு எதுக்குமே நம்ம போக மாட்டோம். அந்த மாதிரி ஒரு சூப்பர் சீக்ரெட் ஆயில் உங்களுக்கு இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னா நான் இன்றைக்கி சொல்லித்தரப்போகிறேன். அதுக்கு முன்னால் இந்த ஆயிலை நம்ம எப்படி வந்து அப்ளை பண்ணணும், அதை எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டில் சொல்லி கொடுத்துட்றேன். இந்த ஆயில் வந்து நான் வந்து எப்படின்னா ரெகுலராகவே நான் டெய்லி யூஸ் பண்ணுவேன். ஏன்னா நான் வந்து வேலைக்கு போகிறேன், மார்னிங் வந்து அப்ளை பண்ண மாட்டேன். ஈவினிங் நான் வந்ததுக்கப்புறமா கண்டிப்பாக 2 ஸ்பூனாவது ஊற்றி நல்லா ஃபுல்லாக தலையில் தேய்ச்சிட்டு அதே மாதிரி இந்த நுனி முடியிலையும் லைட்டாக தேய்ச்சிட்டு நல்லா பின்னல் போட்டுட்டு நாங்கள் படுத்துருவோம். லேடிஸாக இருந்தால் கண்டிப்பாக ஃப்ரீ ஹேரில் படுக்காதீங்க. இந்த ஆயிலை வந்து லைட்டாக நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஓகே, அப்படி இல்லை வீக்லி 2 டேஸ் தான் நான் பண்ணுவேன்னு சொன்னால், நாளைக்கு நீங்கள் தலை குளிக்க போகிறீங்க, ஹேர் வாஷ் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் முந்தின நாள் நைட்டு கண்டிப்பாக இதை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஹேரை நல்லா இந்த மாதிரி பின்னல் போட்டுட்டு படுத்துட்டு மார்னிங் வந்து ஹேரை வந்து ஷாம்பு வாஷ் பண்ணுங்கள். வீக்லி 2 டேஸ் கண்டிப்பாக அதை செய்யுங்க. அதாவது மார்னிங் நீங்கள் வந்து அந்த ஆயில் அப்ளை பண்ணாமல் நைட்டே நீங்கள் இதை அப்ளை பண்ணிங்கன்னா தான் அதை உங்கள் ஸ்கால்ப்லலாம் நல்லா போட்டு மசாஜ் பண்ணி நீங்கள் நைட்டு ஃபுல் நைட் விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ரூட்லலாம் நல்லாவே போய் உங்களுக்கு அதுக்கான பெனிஃபிட்ஸ் ஈஸியாக உங்களுக்கு தெரியும். மார்னிங் ஒரு 1/2 hour மட்டும் நீங்கள் அதை அப்ளை பண்ணிவிட்டு உடனே நீங்கள் ஷாம்பு போட்டு நீங்கள் குளிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இமீடியேட்டாக உங்களுக்கு அது வந்து அதனுடைய எஃபெக்ட் வந்து உங்களுக்கு இம்பாக்ட் தெரியாது. ஸோ கண்டிப்பாக அதை முந்தினாலே பண்ணுங்கள். நாட் ஓன்லி லேடிஸ், இது வந்து ஜென்ஸுக்குமே ரொம்ப இது. பசங்க பார்த்திங்கன்னா இப்போ வந்து இளநீரை நிறைய வருது, அதே மாதிரி பிள்ளைங்களுக்கு டேண்ட்ரஃப் நிறைய வருது. நான் அந்த ஆயிலில் வந்து பார்த்திங்கன்னா வேப்பையில சேர்த்துருக்கேன். வேப்பையில வந்து பேன் தொல்லை, பொடுகு தொல்லை அது எதுவுமே வராமல் இருக்கிறது தான் இது. அடுத்து வந்து கரிசலாங்கண்ணி நிறைய சேர்த்துப்போம். ஸோ அந்த கரிசலாங்கண்ணி, மருதாணி, இளநீரைகள் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஒயிட்டில் முடி சின்ன வயசுலேயே ஒயிட் வந்துடுது. பார்த்திங்கன்னா என்னுடைய ஏஜுக்கு இன்னும் வரைக்கும் எனக்கு ஒயிட் ஹேரே கிடையாது. ஸோ இந்த ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹேர் லாங்காக இருக்கிறது மட்டும் கிடையாது, எனக்கு வந்து நல்ல அடர்த்தியாகவும் இருக்கும். அந்த அடர்த்தியான முடி ஹேரில் வந்து வெள்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த ஆயில் நமக்கு ரொம்ப யூஸ் ஆகும். நீங்கள் எப்போ யூஸ் பண்ணாலும் சரி கண்டிப்பாக முந்தின நாள் நைட் அதை வந்து அப்ளை பண்ணிடுங்க. நல்லா ஒரு 10 மினிட்ஸ் மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் அதை அப்ளை பண்ணிவிட்டு அடுத்த நாள் நீங்கள் அதை வந்து வாஷ் பண்ணுங்கள். இது உங்களுக்கு சூப்பரான எஃபெக்ட் கொடுக்கும். 100% இது வந்து உங்களுக்கு நல்ல எஃபெக்ட் இருக்கும். ஆனால் யூஸ் பண்ணி 1 or 2 days இல்லைன்னா 1 weeklலாம் அது உங்களுக்கு வராது. இது ஒரு மேஜிக் கிடையாது. கண்டிப்பாக ஒரு 2 months நீங்கள் இது ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு வந்து ஹேர் க்ரோத் மட்டும் கிடையாது, ஹேர் வந்து உங்களுக்கு கீழே விழுறதுக்கான வாய்ப்பு கிடையாது. உங்களுக்கு பொடுகு தொல்லை நின்றும், நீங்கள் என்ன தான் ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்புவாக இருக்கட்டும் இல்லைன்னா நீங்கள் கண்டிஷனர் போட்டாலும் 1 week நீங்கள் போட்ட அன்றைக்கி அந்த வீக் மட்டும்தான் நல்லாயிருக்கும். இதுக்காக நீங்கள் வந்து நிறைய டாக்டர்ஸ் இன்றைக்கி நம்ம போய் நிறைய ரூபாய் வந்து நம்ம செலவு பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் அப்படி பண்ணாதீங்க. தயவு செய்து இந்த ஆயிலை நீங்கள் ஒரு தடவை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அதோடய இம்பாக்ட் எப்படி இருக்குங்கிறத உங்கள் கமெண்ட்ஸில் நீங்கள் எனக்கு தயவுசெய்து சொல்லுங்கள். அடுத்ததான் அதை வந்து போட்டுட்டு நம்ம சீயக்காய் கூட எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறத அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு போடுறேன். நம்ம இயற்கையான முறையில் சீயக்காய் வந்து நம்ம எப்படி போடுறது, ஷாம்பு இல்லாமல் சீயக்காய் எப்படி போட்டு குளிக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து இந்த ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேங்கிற அந்த மெத்தடை உங்களுக்கு ஃபுல்லாகவே நான் வந்து அந்த ஆயிலை செஞ்சு காட்டுறேன். வாங்க அதை பார்க்கலாம். இப்போ நம்ம அந்த ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். நான் வந்து எல்லாத்துலேயுமே பாருங்கள் ஒரு பவுலுக்கு 1 bowl எடுத்து வச்சுருக்கேன். அதாவது 1 கைப்பிடி அளவு நமக்கு கரெக்டாக அமைக்கி பிடிச்சா 1 கைப்பிடி அளவு இருக்கும். இதுக்கு வந்து கரிசலாங்கண்ணி, இதுக்கு பேர் வந்து கரிசலாங்கண்ணி. இது வந்து நீங்கள் கீரைக்காரங்கக்கிட்டே கேட்டாலே நமக்கு கரிசலாங்கண்ணி கீரைன்னு கேட்டாலே அவங்க கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ இது வந்து கரிசலாங்கண்ணி, இது வந்து ஹேருக்கு ரொம்ப வந்து ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப நல்ல ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா மருதாணி, இதுவும் வந்து கீரைக்காரங்கக்கிட்டே கிடைக்குது. அந்த மருதாணி இலையை வாங்கி வச்சுருக்கேன். அடுத்தது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு இது வந்து கருவேப்பிலை, இந்த கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இது எல்லாருக்குமே தெரியும் செம்பருத்தி இலை, அதையும் வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து வேப்பிலை. இது எல்லாத்தையுமே ஒரு நாளைக்கு முன்னாலே நம்ம எடுத்து நல்லா வந்து நிழல்லையே காய வச்சு வச்சுருக்கேன். இதை வந்து அப்படி பச்சையாக கூட சிலவங்க போடலாம், ஆனால் வந்து நம்ம கொஞ்சம்
ட்ரை ஆகிட்டுனா நமக்கு அந்த ஆயிலில் வந்து ஈஸியாக வந்து எல்லாமே ஜூஸ் இறங்கிரும். ஸோ நான் எல்லாத்தையுமே கொஞ்சம் வந்து ஒரு நிழலில் காய போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அது கூட போடுறதுக்கு இது வந்து கரிஞ்சீரகம், 2 ஸ்பூன் கரிஞ்சீரகமும், 1.5 ஸ்பூன் வந்து வெந்தயமும் எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். இது போக நமக்கு வந்து உங்களுக்கு செம்பருத்தி பூ கிடச்சிச்சுன்னா கண்டிப்பாக செம்பருத்தி பூவை நீங்கள் போட்டுக்கோங்க. அதாவது அடுக்கு செம்பருத்தி இல்லை, அதாவது ஒத்த செம்பருத்தின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி செம்பருத்தியில் ரெட் கலர் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு கிடைக்கல அந்த பூ, அதனால் நான் அதை ஆட் பண்ணல. அது கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. கடைசியாக நம்ம ஊற்றுறதுக்கு வந்து கேஸ்டர் ஆயில், அதாவது விளக்கெண்ணெய் வந்து 50 கிராம்ஸ் மட்டும் வாங்கியிருக்கேன். அது வந்து 1 லிட்டர் ஆயில்னால் 50 கிராம்ஸ் கண்டிப்பாக நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ 1/2 லிட்டர் தான் செக்கு தேங்காய் எண்ணெய் வந்து 1/2 லிட்டர் வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து ஒரு பாதியாவது கண்டிப்பாக நம்ம ஆட் பண்ணிக்கணும் அதில். அதுக்காக இந்த இதுதான் நமக்கு வந்து இன்க்ரீடியன்ஸ். இதை நம்ம எப்படி காய்க்கலாம்னு பார்க்கலாம். வேறு வித்தியாசமாக நம்ம வேறு ஒன்றுமே எடுக்கல. இது எல்லாமே ரொம்ப ஹேருக்கு ஹெல்த்தியான எல்லா பொருட்களையும் நம்ம எடுத்துருக்கோம். ஆயில் எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம வந்து கடாயை வச்சாச்சு. இதுக்கு வந்து நீங்கள் இரும்பு கடாய் இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லது. என்கிட்ட இரும்பு கடாய் இல்லை, அதனால் நான் இந்த கடாய் எடுத்திருக்கேன். இப்போ கடாய் வந்து சூடாயிடுச்சு, அதில் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கான இந்த தேங்காய் எண்ணெயை நான் ஆட் பண்ணுறேன். எண்ணெய் லைட்டாக சூடாயிடுச்சு. சூடான உடனே நம்ம அதுக்குள்ளே வந்து எடுத்து வச்சுருக்கிற வெந்தயத்தை முதல்ல நம்ம உள்ளே சேர்த்துடலாம். அடுத்ததாக எடுத்து வச்சுருக்கிற கரிஞ்சீரகத்தை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் கொஞ்சம் நல்லாவே சூடாக ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸாக சேர்த்துக்கலாம். முதல்ல வந்து கரிசலாங்கண்ணியை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக கருவேப்பிலையை வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். மருதாணி இலைகளை ஆட் பண்ணலாம். செம்பருத்தி இலையை ஆட் பண்ணியிருக்கோம். கடைசியாக வேப்பிலையை ஆட் பண்ணுறோம். இந்த வேப்பிலையெல்லாம் நமக்கு போடும்போது அந்த டேண்ட்ரஃப் பிரச்சனை அப்படி இல்லைன்னா நிறைய வந்து பெயின் தொல்லைகள் அதெல்லாம் வந்து நமக்கு வராது. இப்போ நிறைய பேருக்கு வந்து டேண்ட்ரஃப் தான் ரொம்ப ஒரு பிரச்சனையாகவே இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள், இதுக்கப்புறமா நம்ம நல்ல ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விடணும். பாருங்கள், இப்போ எண்ணெய் கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் அது நல்லாவே கொதிக்கட்டும். இந்த எல்லா இலைகளுடைய சாறு எசன்ஸ் வந்து அதில் இறங்கணும். ஒரு 15 மினிட்ஸ் அப்படி நம்ம கொதிச்சதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம அடுப்பில் வந்து இதை போட்டு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இதை நான் ஆஃப் பண்ண போகிறேன். நமக்கு வந்து இது எப்படி நல்லா கரெக்டான இது வந்துட்டுன்னு சொன்னாங்க பாருங்கள், நல்ல ஒரு சவுண்டு கேட்கும் பாருங்கள். ஏன்னா இது எல்லாமே நம்ம காய வச்சு போட்டிருக்கிறதுனால இங்கே பாருங்கள் ஒரு சவுண்டு அழகலன்னு ஒரு சவுண்டு கேட்கும். ஸோ இது வந்து நம்ம கரெக்டான கன்சிஸ்டன்சி. நம்ம இந்த டைமில் நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுவோம். பாருங்கள் கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. பட் நம்ம இன்றைக்கி உடனே எடுக்கக்கூடாது, இதை அப்படியே விட்டுறணும். இதை வந்து நாளைக்கு ஈவினிங் வரைக்கும், அதாவது 1 டே ஆர் 2 டேஸ் கூட இது இருந்தால் கூட தப்பு கிடையாது. குறைஞ்சது 1 நாள் வந்து அதை அப்படியே வந்து ஊறட்டும். நாளைக்கு தான் அதை வந்து நம்ம எடுத்து ஃபில்டர் பண்ணி அதுக்கப்புறமா அது கூட நம்ம வந்து இந்த கேஸ்டர் ஆயில் விளக்கணையை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட இந்த ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. நாளைக்கு வந்து அதை எப்படி ஃபில்டர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹேர் ஆயில் வந்து நம்ம எப்படி காய்ச்சிறது என்னங்கிறதெல்லாம் நம்ம 2 டேஸ்க்கு முன்னாலேயே நான் அந்த வீடியோ எடுத்துட்டேன். இப்போ வந்து அதை ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இதை ஃபில்டர் பண்ணும்போது வந்து நார்மலாக ஒயிட் கிளாத் போட்டு அந்த மாதிரி தான் ஃபில்டர் பண்ணணும்னு கிடையாது. ஏன்னா நம்ம எடுத்துருக்கிறது வந்து பவுடராக எடுக்கலை, எல்லாமே வந்து லீஃப் அப்படியே போட்டு நம்ம எடுத்துருக்கிறதுனால அதை வந்து நம்ம ஒயிட் கிளாத்து போட்டு அப்படி தான் நம்ம ஃபில்டர் பண்ணணும் இல்லை. சாதாரணமாக நீங்கள் வந்து உங்கள் ஃபில்டரை வச்சே நீங்கள் ஃபில்டர் பண்ணாலே ஈஸியாக நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். இப்போ அந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். எடுத்துட்டு கடைசியாக அது கூட வந்து நம்ம கேஸ்டர் ஆயில், அதாவது விளக்கெண்ணெய் வந்து ஒரு 50 ml இருக்குது, அதையும் நம்ம அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஹேர் க்ரோத்துக்கு வந்து ரொம்பவே நல்லது. ஸோ அதையும் நம்ம கண்டிப்பாக இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து டெய்லி யூஸ்க்கு நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்க வேண்டியதான். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்க, கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்ஸ் என்னங்கிறது எனக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.